நம்முடைய அன்புள்ள இரட்சகர் சிலுவையிலே மொழிந்த முதலாம் திருவார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா என்பவர் எழுதிய அருட்செய்தி நூல் 23 அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. லூக்கா 23:33-34. கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே இயேசுவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவரது இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய ஆடைகளை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்பது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, பெரிய வியாழக்கிழமை என்று திருவிருந்தை ஏற்படுத்துவதற்கு முன்னும் அதற்கு பின்னும் மேலறையிலும் கெச்சமனை தோட்டத்திலும் தம்முடைய சீஷர்களோடு பல காரியங்களை பேசி தான் அவர்களை விட்டு பிரியும் வேளை வந்துவிட்டது என்பதனை விளக்கி கொண்டிருந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை ஜப வேளை முடிந்த பிறகு யூதாஸ் காட்டி கொடுக்க ஜனத்தின் தலைவர்களும் மூப்பர்களும் போர்ச்சேவர்களும் வந்து பிடித்து சென்றார்கள். அதிலிருந்து அவர் அதிகமாய் பேசவில்லை. வியாழன் இரவு முழுவதும் வெள்ளி என்றும் நடைபெற்ற பலவிதமான விசாரணைகளின் போதும் பலவிதமான குற்றச்சாட்டுகளின் பொழுதும் அவர் அதிகமாய் பேசாமல் எல்லாவற்றையும் அமைதலாய் சகித்து கொண்டே தன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தின்படி அவர் மரிக்க தன்னை ஆயத்தப்படுத்தியிருந்த வேளையிலே அவருக்கு இழைக்கப்பட்ட பல்வேறு விதமான உபத்திரவங்கள், அடிகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து கடைசியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் தன் வாயை திறந்து 7 அருள் நிறைந்த வார்த்தைகளை கூறுகிறார். அதிலே முதலாவது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது இயேசு கிறிஸ்துவின் போதனையிலே மையமாய் இருந்த பல்வேறு காரியங்களுள் ஒன்று மன்னித்தலும் அன்பு செலுத்துதலும் ஒப்புரவாகுதலும். பழைய ஏற்பாட்டிலே இந்த மன்னிப்பு அதிகமாய் வலியுறுத்தப்படவில்லை. மன்னிக்கப்பட முடியாத பல பாவங்கள் இருந்தன என்று நியாயப்பிரமாண சட்டம் சொல்லிற்று. இந்த பாவத்தை செய்தால் இவனை இவளை கல்லெறிந்துதான் கொல்ல வேண்டும், மன்னிக்கவே கூடாது, இப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் இருக்கவே கூடாது என்று சட்டம் சொன்னது. அது மாத்திரமல்ல, யூதர்களை தவிர மற்றவர்களோடு போய் ஒப்புரவாகவே முடியாது, யூதர்கள் யூதர்களாக மாத்திரமே இருக்க வேண்டும், மற்றவர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் பல புதிய போதனைகளை கொடுத்தார். ஒரு அடிப்படை மனித வாழ்வுக்கு தேவையான பல காரியங்களை கூறினார். அதிலே மிக முக்கியமானது மன்னிக்கும் தன்மை. அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் காரணமில்லாமல் இருக்கிறவர்களையும் மன்னிக்கிற தன்மை. இதை குறித்து ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை தொடங்கின நாள் முதற்கொண்டு மிக தெள்ளவும் தெளிவுமாக அவர் கூறிக்கொண்டே இருக்கின்றார். மத்தேயோ 5 அதிகாரத்திலே பார்த்தீர்களே என்றால் 43 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கின்றேன். மத்தேயோ 5:43, உனக்கு அடுத்தவனாய் இருக்கக்கூடியவனை நீ சிநேகி, உன் சத்துருவை பகைப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டிலே அல்லது முற்காலத்திலே சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யார் உன்னோடு இருக்கிறார்களோ அவர்களை நேசி, யார் உனக்கு விரோதமாய் சத்துருக்களாய் இருக்கிறார்களோ அவர்களை விரோதி என்று பகைத்துக்கொள் என்று உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன். 44 வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 4 வகையான மக்கள் கூட்டங்களை பேசுகின்றார். இந்த 4 வகையான மக்கள் கூட்டத்தாரும் இயேசுவை சிலுவையில் அறைகின்ற மக்களாக இருந்தார்கள் என்று நாம் அறிகின்றோம். முதலாவது அவர் கூறுகிறார் சத்துருக்கள், 2 கூறுகிறார் சபிக்கிறவர்கள், 3 சொல்லுகிறார் பகைக்கிறவர்கள், 4 சொல்லுகின்றார் நிந்திக்கிறவர்கள், 5 சொல்லுகின்றார் துன்பப்படுத்துகிறவர்கள். 5 வகையான மக்கள் கூட்டங்கள்.
இந்த ஐந்து பேருக்கும் நீ பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது, அவர்களை விரோதம் பாராட்டக்கூடாது, மாறாக அவர்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். என்ன போதனை இது! இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தால் என்ன சொல்லுவாங்க, இந்த மனிதனுக்கு பிழைக்க தெரியவில்லை, அடிச்சா பதிலடி கொடுக்க வேண்டாமா, துன்புறுத்தினால் பதில் துன்பம் கொடுக்க வேண்டாமா, எப்படி மன்னிப்பது, எப்படி ஆசீர்வதிப்பது, இவனுக்காக ஜெபிக்கிறதுனாலே என்ன நடக்கப் போகிறது என்று கேள்விகள் எழும்பும். ஆனால் இயேசு கூறுகிறார், உனக்கு பழைய ஏற்பாட்டிலே இப்படி சொல்லப்பட்டது என்று நீங்கள் அறிவீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:6 அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த நாளிலும் இந்த விசேஷமான காரியங்களை நாம் அறிந்து தெரிந்து கொள்ள கடவுள் இந்த முதலாவது திருவார்த்தையின் வழியாக நம்மை அழைக்கின்றார். இப்படி செய்கிறதினாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதினுடைய அடிப்படை நோக்கமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதே. எப்பொழுது உன்னாலே சிநேகிக்க முடியுதோ, எப்பொழுது உன்னாலே ஆசீர்வதிக்க முடிகிறதோ, எப்பொழுது உன்னாலே நன்மை செய்ய முடிகிறதோ, எப்பொழுது உன்னாலே ஜெபம் பண்ண முடிகிறதோ, யாருக்கு, உன்னை விரோதிக்கிறவர்கள், உன் சத்துருக்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய முடிகிறதோ, அப்பொழுதுதான் நீ கடவுளுடைய புத்திரராய் இருப்பாய் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 6:16 ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் செய்ய தெரியவில்லை என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், 6:12 எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி எங்களுடைய கடன்களையும் எங்களுக்கு மன்னியும் என்று கட்டளை கொடுக்கின்றார். ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறதைப் போல நாங்கள் மன்னிக்கணும்னு சொல்லலை, நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி நீர் எங்களுக்கு மன்னியும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி மன்னிப்பை குறித்த பல அருமையான ஓமைகளையும் அருட்செய்திகளையும் போதனைகளையும் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளிலே கொடுத்திருக்கின்றார். தகப்பனுடைய சொத்தை விட்டுவிட்டு போன கெட்ட குமாரன் என்று அழைக்கப்பட்ட இளைய குமாரன் திரும்ப வரும் பொழுது அவனை திரும்பவும் சேர்த்து கொள்ளுகின்ற தகப்பனுடைய அன்பை பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் போதனை கொடுத்ததினாலே இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகின்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என் மனதிலே இவர்களை குறித்த எந்த விதமான வெறுப்பும் இல்லை, இவர்களுக்கு எந்த துன்பமும் வர வேண்டும் என்று நான் சபிக்கவில்லை, அல்லது உம்மை பார்த்து வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி இவர்களை கொன்று போடும் என்று நான் கேட்கவில்லை, மன்னியும். மன்னிக்கப்படுகிறதுனாலே இவர்கள் மனந்திரும்பி கடவுளுடைய புத்திரராய் இருப்பவர்களுடைய மன வலிமையை அறிந்து கொள்ளட்டும் என்று கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யார் இந்த இவர்கள்? யூத மத தலைவர்களா, அல்லது பிரதான ஆசாரியர்களா, அல்லது ஜனத்தின் மூப்பர்களா, அல்லது ரோம பேரரசனா, அல்லது ரோம ஆளுநர் பிலாத்துவா, அல்லது அவரை துன்பப்படுத்தி சித்திரவதைப்படுத்தின போர்ச்சேவகர்களா, அல்லது இவனை அறையும் அறையும் பரவாசை விடுதலை செய்யும் என்று கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று கொண்டு கத்தின கூட்டமா? யார் யார் இந்த இவர்கள்? எல்லாரும்தான். இந்த இவர்கள் இயேசுவை கண்ணார கண்டு இயேசுவை சரீர பிரகாரமாய் தரிசித்திருந்தோம், அவர் கடவுளுடைய குமாரன் என்று புரிந்து கொள்ளாத இவர்களை மன்னியும். அருமையானவர்களே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நிறைய நேரங்களில் நம்ம நியாயவாதிகளாய் மாறிவிடுகிறோம், அல்லது நீதிபதிகளாய் மாறிவிடுகிறோம், அடுத்தவர்கள் மீது குற்றங்களை சுமத்துகிற மக்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவோ, நானும் உன்னை தீர்ப்பிடுகிறதில்லை என்று கூறுகிறார். நான் உன்னை மன்னிக்க சித்தமாயிருக்கின்றேன், நானுடைய எல்லா அக்கிரமங்களையும் மூட சித்தமாயிருக்கின்றேன், நான் உன்னை பரலோகத்திலே சேர்த்து கொள்ளுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த கடவுளுடைய அருமையான மனதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆசரிப்புக்கு பிறகு, இந்த உள் இருப்பு போராட்டத்திற்கு பிறகு, யாராவது ஒரு 5 பேரையாவது மன்னிக்கவும் மறக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் உட்பட அழைக்கப்படுகிறோம். என்னால் மன்னிக்கவே முடியாது, நான் இப்படியே தான் இருப்பேன், என் மனம் கல்லாகத்தான் இருக்கும் என்று நாம் கூறினால் கடவுளுடைய வசனம் நமக்குள் செயலாற்றவில்லை என்று பொருள். மன்னிக்கவும்
இயேசு கிறிஸ்துவை போல பாடுகளை அனுபவித்த பிறகும் மற்றவர்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்யவும். கர்த்தர்தாமே, இந்த திரு வசன தியானத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து நம்மை காப்பாராக. ஆமேன்.